பூச்சி மேல பூ மாதிரி தெரியும். அப்போ வந்து பூச்சி வந்து அவந்து வில்லேஜ் தமிழா வில்லேஜ். சொல்லுங்க, நம்ம நேம் சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க? என் பேர் வனிதா. நாங்க கிரீன் இன்வெஸ்ட் கம்பெனில இருந்து சோலார் லைட்டப் நம்ம ஓனர் manufactured பண்ணிட்டு இருக்கோம். இந்த சோலார் லைட்டப் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து விவசாயத்துல வரக்கூடிய தீமை செய்யற பூச்சிகளுக்காக நம்ம எந்த ரசாயனம் இல்லாம இந்த சோலார் விளக்கு பொறி யூஸ் பண்ண முடியுமா, பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இந்த சோலார் லைட்டப் வந்து உங்களுக்கு சூரியன் மறைஞ்சா அடுத்த 3 மணி நேரம் இதுல இருக்கிற யூவி எல்இடி லைட் எரியும். இந்த எல்இடி லைட் வெளிச்சத்துக்கு வந்து பூச்சிங்களுக்கு பூ மாதிரி தெரியும். அப்போ வந்து பூச்சிங்க வந்து கவர்ந்திருக்கப்பட்டு இந்த பேஷன்ல 1 லிட்டர் தண்ணியும் 20 ml ஏதாச்சும் ஒரு ஆயில் ஊத்தினோம்னா பறந்து வர பூச்சிங்க இதுல வந்து விழுந்து அதை எண்ணெயில வந்து அது ரெக்கைங்க ஒட்டிக்கிட்டு நம்ம பூச்சிகளை கட்டுப்படுத்துறோம். இது மூலமா எந்த ரசாயனம் இல்லாம நம்ம இயற்கையான முறையில நம்ம விவசாயம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இனக்கவர்ச்சி பொறியும் கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து தென்னை மரத்துக்கான இனக்கவர்ச்சி பொறி. இது பாத்தீங்கன்னா தென்னை மரத்துல தாக்கக்கூடிய வண்டுங்க, காண்டாமிருக வண்டு மட்டும் சிவப்பு கூன் வண்டு வண்டுங்க இருக்கு. அந்த சிவப்பு காண்டாமிருக வண்டு பாத்தீங்கன்னா மரத்தை குறுத்த கடிக்கும், எல் ஷேப்ல கடிச்சு வைக்கும். கூன் வண்டு பாத்தீங்கன்னா மரத்தை எவ்வளவு பெரிய எத்தனை வருஷத்து மரம்னாலும் மரத்தை ஓட்டப்பட்டு மரமே பட்டு போக வச்சிடும். அதுக்கு இந்த நம்ம தென்னை மர பொறியை நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு மாத்திரை பாத்தீங்கன்னா இது காண்டாமிருக வண்டுக்கான மாத்திரை, இது சிவப்பு கூன் வண்டுக்கான மாத்திரை. இந்த மாத்திரையே இந்த கொக்கில நம்ம மாட்டி விட்டோம்னா இதோட வாசனைக்கு வந்து வண்டுங்க வந்து இது மூலமா இதுல வந்து விழுந்துரும். இந்த பக்கெட்ல 1 லிட்டர் தண்ணியும் 20 ml ஆயிலும் ஊத்தினோம்னா பறந்து வர வண்டுங்க இது வந்து விழுந்துரும். இது மூலமா நம்ம காண்டாமிருக வந்து சிவப்பு கூண்ட கட்டுப்படுத்தலாம். இது வந்து பழையீக்கான பொறி. இந்த பொறி வந்து கொடி வகை காய்கறி பழமரம் அதுல வர பழ ஈக்கள் தண்டு துளிப்பும் அது அதுல வர பூச்சிகளை நம்ம இது மூலமா கட்டுப்படுத்தலாம். இதுல வந்து உள்ள இருக்கிற கொக்கில வந்து நம்ம அந்த மாத்திரையை ஃபிக்ஸ் பண்ணோம்னா அதோட வாசனைக்கு நம்ம பூச்சிங்க வந்து விழுந்துரும். இதுக்கு பயன்படுத்துற மாத்திரை பாத்தீங்கன்னா இது வந்து பழையக்கான மாத்திரை, இது வந்து கொடி வகைக்கான மாத்திரை. இது மூலியமா நம்ம பழையக்கள் மற்றும் தண்டு துளிப்பா போட்ட பூச்சிகளை நம்ம கட்டுப்படுத்தலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது கத்திரி செடிக்கான பொறி. இந்த கத்திரி செடி பொறி, கத்திரி செடியில தாக்கக்கூடிய பூச்சிங்க பாத்தீங்கன்னா காய்ப்புழு தண்டுப்புழு அஸ்வினி பூச்சி நிறைய பூச்சிங்க கத்திரி செடியில தாக்கும். அப்ப நம்ம இந்த பொறியை நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம கத்திரி செடி வர பூச்சிகளை நம்ம கட்டுப்படுத்தலாம். இது வந்து எல்லோ ஸ்டிக்கி டேப். இது வந்து பறந்து வர பூச்சிங்க வந்து இதுல இருக்கிற மஞ்சள் நிறத்துக்கு வந்து அது அட்ராக்ட் ஆகி இதுல வந்து ஒட்டிக்கும். இந்த ஒரு ஷீட்டை பிரிச்சிங்கன்னா அது ரெண்டு பக்கமும் பசை இருக்கும். அது மூலியமா நம்ம பூச்சிங்க வந்து இதுல வந்து அட்ராக்ட் ஆயிடும். இதுல இது வந்து A5 சைஸ். இது இதுல வந்து 25 ஷீட் இருக்கும், 20 yellow 5 நீல கலர் இருக்கும். இது மூலியமா நம்ம பூச்சிகள் பறந்து வர பகல் நேரத்துல பறந்து வர பூச்சிகளை இது மூலியமா நம்ம கட்டுப்படுத்தலாம். அங்கே நம்ம விவசாயிகளை வர தீமை செய்யற பூச்சிகளை நம்ம இயற்கை முறையில் கட்டுப்படுத்துக்காக நாங்க இந்த ப்ராடக்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஆபீஸ் வந்து கிரீன் இனோவிக்ஸ் வந்தவாசில இருக்கு. வந்தவாசி டு செட்பெட் ரோட்ல நம்ம ஆபீஸ் இருக்கு. நம்பர் பாத்தீங்கன்னா 9000334004. நேரா வந்து வாங்கிக்கலாம். இல்ல தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க எங்க வேணா ஆர்டர் பண்ணீங்க, கொரியர் மூலமாவும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, தேங்க் யூ.